மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், பதிவு செய்யுங்க. தொடர்ச்சியாக மிஜாம் புயல் என்பது தனது கோர முகத்தை காட்டிக் கொண்டு வருகிறது. சென்னையில பல்வேறு இடங்கள்ல 3 அடிக்கு மேலாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையில இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளாக இருக்கக்கூடிய கோடம்பாக்கம், ஸ்ரீநகர் மற்றும் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் மழைநீரானது தேங்கி வீடுகளுக்குள்ள சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில பொதுமக்கள் தங்களை மீட்பதற்காக மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட மீட்பு எண்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது அனைத்து மீட்பு எண்களும் பெரும்பாலும் செயல்பாட்டில் இல்லாத ஒரு நிலைதான் இருப்பதாக தற்போது நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மீட்பு எண்களை பொறுத்தவரை 300 மாநகராட்சியின் சார்பில் முன்னெடுப்பு நடவடிக்கையாக இந்த புயல் நேரத்தில் பொதுமக்கள் தங்களை மீட்பதற்காக இந்த எண்களை அறிவிக்கிறோம் என்கிற வகையில மண்டலங்கள் வாரியாக தனித்தனி தொலைபேசி எண்கள் என்பது வழங்கப்பட்டு அந்த தொலைபேசி எண்கள் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் மாநகராட்சி இணையதளத்துல இந்த தொலைபேசி எண்கள் பதிவிடப்பட்டது. இந்நிலையில இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளும் பொதுமக்கள், பெருவாரியான பொதுமக்கள் இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளுக்குள்ளும் அலுவலகங்களையும் என பல இடங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்படாமலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. தாங்கள் மீட்கப்படுவோம் என நம்பிக்கையோடு அழைக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது அந்த தொலைபேசி எண்கள் இணைப்பு இல்லாத காரணத்தால சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. செல்வசூரியன், தற்போது அவசர உதவி எண்கள் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். இப்ப வேற ஏதேனும் அதுல நம்ம தொடர்பு கொள்வதற்கு வசதிகள் இருக்கிறதா? ஏற்கனவே இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் அழைப்பதற்காக 19 13 என்கிற எண் என்பது பிரதானமான எண்ணாக இருக்கிறது. இந்த எண் என்பது தற்போது செயல்பாட்டில் தான் இருக்கிறது. இருந்த போதும் மாநகராட்சி தரப்புல பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்ட மண்டலம் வாரியான அந்த தொலைபேசி எண்கள் மட்டும்தான் தற்போது செயல்பாட்டில் இல்லை என்கிற தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி சார்பில் தாங்கள் இந்த பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம், இந்த புயலையும் எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு வகையில விளம்பரமாக இந்த எண்கள் என்பது வெளியிடப்பட்டது. அதாவது ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி மீட்கப்படுவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்காகவும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு மாநகராட்சி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்கள் தற்போது செயல்பாட்டில் இல்லை என்பது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளிக்கரணை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தற்போது வெள்ளம் வர தொடங்கி இருக்கிறது. அதே போல வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஏரியில் கரைகள் உடைந்து வேளச்சேரி பகுதியில் பெரும்பாலான தற்போது வெள்ளமானது சூழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இல்லங்களுக்குள் அடைபட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை மீட்பதற்காக மாநகராட்சி அறிவிக்கப்பட்ட அந்த எண்களை தொடர்பு கொள்ளும் போது அந்த எண்கள் இணைப்பு கிடைக்காமல் போவது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வசூரியன்.